மிஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சில ஆஹ் டிசீஸ் இருக்கு நோய் நிலைகள் இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா இரவு நேரத்தில் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் அதுதான் அடிக்கடி நிறைய பேர் சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் தூங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போயிட்டு போயிட்டு வரேன் இதனாலே தூக்கம் கெடுது தலைவலி வருது பிளட் பிரஷர் அதிகமாகுது நிறைய பிரச்சனைகள் சரியாமையில இருந்து இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தில இருந்து நிறைய பிரச்சனைகள் வருது நான் ஏர்ல சாப்பிட்டுட்டு தூங்க போறேன் இருந்தாலும் எனக்கு இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது அப்படியே நான் போனாலும் கொஞ்சம்தான் நான் வந்து யூரின் பாஸ் பண்றேன் திரும்ப வந்து தூங்குறேன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல திரும்பவும் எனக்கு வந்து யூரின் போற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த மாதிரி இரவு நேரத்தில் அடிக்கடி நம்ம சிறுநீர் போகணும் போறவங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா சர்க்கரை தான் இருப்பாங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க நீண்ட வருடங்களாக ரொம்ப வருஷமா எனக்கு வந்து டயபிட்டிஸ் பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடல்ல நமக்கு அதிகமான உப்பு சத்து இருக்குது யூரியா கிரியேட்டினு அதிகமாக இருந்தாலும் இல்லை அதிகமான டாக்ஸின்ஸ் அதுல முக்கியமாக யூரிக் ஆசிட் இந்த லெவல் அதிகமாக இருந்தாலும் அடிக்கடி நைட்ல நமக்கு வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா பெண்களுக்கு டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி மெனாபாஸ் டைம்ல மெனோபாஸ் டைம் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடிக்கடி நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் ஏன்னா வயது ஆக ஆக இந்த பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம் இடுப்பு எலும்பு சுத்தி இடுப்பு கூபகம் அப்படின்னு சொல்கிறோம் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் லிகமன்ஸ் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்கும் தளர்வு ஏற்படும் போது என்ன ஆகுனா நமக்கு பெண்களுக்கு யுட்ரஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் அது நேராக சிறுநீர் பையை அழுத்த ஆரம்பிக்கும் சிறுநீர் பையை அழுத்தும் போது என்ன ஆகும்னா அடிக்கடி நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும் அப்படியே நான் யூரின் பாஸ் பண்ண போனாலும் எவ்வளவு வருது கொஞ்சமா ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் அளவுக்கு தான் கொஞ்சமா சிறுநீர் போகிறேன் டிராப் பை ட்ராப் எனக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் தூங்கிடுறேன்னு சொல்லுவாங்க சோ வயதான பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா வயதான ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏன் வருது பெண்களுக்கு தான் இந்த காரணம் சொன்னீங்க மேம் ஆனா வயதான ஆண்களுக்கு எதனால அடிக்கடி சிறுநீர் பிரச்சனை இந்த மாதிரி அடிக்கடி போன மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒருவேளை நமக்கு சர்க்கரை நோயாளிகள் இருந்தாலும் அடுத்தது என்லார்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்கள் ஸ்கேன்ல எடுத்து பார்த்தா தெரியும் கிரேட் ஒன் ப்ரோஸ்டேட்ட மெஹாலி கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல வீக்கம் இது வந்து பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் ப்ரோஸ்டேட் பெசிபிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்ற டெஸ்ட் இதில் பார்க்கும் போது ஹையா இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமாக ப்ரோஸ்டேட் கிளானில் பாதிப்பு இருக்குது இன்ஃப்ளமேஷன் இருக்கு இதை வந்து கியூர் பண்ணணும் இமீடியட்டா நம்ம கியூர் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் இரவு நேரத்தில் நல்லா தூங்கிட்டே இருப்போம் திடீர்னு நமக்கு வந்து ஒரு இச்சிங் இருக்கும் ஸோ யூரின் பாஸ் பண்ற இடத்துல அதிகமாக இச்சிங் இருக்கு உடனே எனக்கு வந்து யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது பேர்னிங் சென்சேஷன் இருக்குது அதிகமான ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே இரவு நேரத்தில் நம்ம ரொம்ப யூரியன் டேக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தூக்கத்திலிருந்து நம்ம எந்திரிக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும் இது எல்லாம் நோய் நிலை நம்ம பாடியில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இதை தொடர்ந்து வரக்கூடியது தான் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஹார்மோனியம் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நாள் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகுங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் சிலருக்கு இம்பேலன்ஸாக இருக்கும் சிலருக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே லோ குறைஞ்சிட்டே வர்றதுனால உடல்லையுமே நமக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் ஸ்கின்ல பார்த்தோம்னா சுருக்கம் வர்றது கண் பார்வையில குறைபாடு ஏற்படுறது முடிகள் வந்து நரைத்து போறது நடைகள் நம்ம வாக் பண்ற ஸ்டைலே மாறுறது ஸ்டாமினா குறையிறது இதோட சேர்த்து என்ன ஆகும்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே தளர்வு ஏற்படும் போது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும் பிளாடர் மசில்ஸும் நமக்கு வந்து லூஸ் ஆகும்போது அடிக்கடி யூரியன் பாஸ் பண்ணணுன்ற ஒரு சென்சேஷன் ஏற்படுது இது எல்லாமே இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம் இதற்கு நான் என்ன பண்ணலாம் இது எல்லாமே தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகமான டிப்ரெஷன் ஆன்சைட்டி அடிக்கடி எனக்கு வந்து ஒரு பயம் உணர்வு வந்துகிட்டே இருக்கு திடீர்னு நான் வந்து பயப்படுறேன் இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் தூக்கத்துல அடிக்கடி நம்ம யூரியன் பாஸ் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்கும் மொத்தமா பார்த்தோம்னா நம்ம பாடியில் மசில்ஸ் வீக் ஆகும்போது முக்கியமாக பெல்வி ஃப்ளோரில் இருக்க மசில்ஸ் வீக் ஆகும்போதும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது நமக்கு இது ஏற்படலாம் இது எல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நீண்ட காலமாக எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்துகள் இதோட சைடு எஃபெக்ட் கூட நிச்சயம் இருக்கும் சர்க்கரை நோயாளியோ இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லை நான் வந்து ஹார்ட் கார்டியாக் இஷ்யூஸ்க்காக இந்த மாத்திரை சாப்பிட்றேன் வலிப்புக்கான மாத்திரை சாப்பிட்றேன் பக்கவாதம் எனக்கு முன்னாடி வந்துச்சு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்போ கொடுத்த மாத்திரை நான் இன்னும் எடுக்கிறேன் ஒருவேளை இந்த மாத்திரை சாப்பிட்லாம் எனக்கு வலிப்பு வந்துடும் இல்ல ஸ்ட்ரோக் வந்துடும் இதுக்காக நான் ரெகுலரா மருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த பாதிப்புகள் வரும் இரவு நேரத்தில் அடிக்கடி நம்ம சிறுநீர் போற மாதிரியான தொந்தரவுகள் வரும் இது எல்லாமே சரி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஒருவேளை எனக்கு இரவு நேரத்துல அடிக்கடி சிறுநீர் வந்துட்டு இருக்கு இதற்கு நான் என்ன எளிமையான சிகிச்சை முறைகளோ இல்லை மூலிகைகள் ஏதாவது இருந்தா கூட நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வில்வ இலைகளை பயன்படுத்தலாம் வில்வம் அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதில் முக்கியமா பார்த்தோம்னா தளர்ந்த தசைகளை இறுக செய்யும் பண்பு வில்வ மரத்துக்கே இருக்கு வில்வ இலைகளை பயன்படுத்தலாம் வில்வ பழம் கிடைச்சா சாப்பிடுங்க இந்த வில்வ பழம் அது மேலே ஓடு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உடச்சி உள்ள இருக்கக்கூடிய அந்த வில்வ பழத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம் வில்வ மரப்பட்டைகளை ப பயன்படுத்தலாம் மொத்தமாக இந்த வில்வ மரமே நமக்கு தளர்ந்த தசைகளை இறுக செய்யும் பண்பு இதுல இருக்கு இந்த மாதிரி நம்ம வில்வை இலைகளை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்து தினமும் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை காலையில நம்ம குடிச்சிட்டு வரணும் இது கூட நான் தேனோ இல்லை எலுமிச்சை சாரி ஏதாவது கலந்தோ நம்ம குடிக்கலாம் இப்போ வயதானவர்களோ பெண்களோ எல்லாருமே இந்த வில்வ இலை கஷாயத்தை நிச்சயமா குடிக்கலாம் இல்லை எனக்கு வில்வ இலை டெய்லி கிடைக்கலன்றவங்க மொத்தமாக வில்வை கொஞ்சம் பெரிச்சுட்டு வந்து நல்லா நிழலே உலர்த்தி ஒன்று ரெண்டா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடி கூட கொஞ்சம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் இது கூட கொஞ்சம் நம்ம தேவைப்பட்டால் சோம்பும் சேர்த்துக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கான சோம்புமே வந்து பார்த்தோம்னா அதிகமா யூரின் போறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்ன்னு சொல்லலாம் பெஸ்டான ஒரு ஹெர்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சீரகம் சோம்பு வில்வ இலைகள் மூணுமே நல்லா ஒன்று ரெண்டாக நம்ம திரிச்சு டீ பொடி மாதிரி எடுத்து வச்சுட்டு தினமும் இந்த டீயை வந்து போட்டு போட்டு குடிச்சிட்டே வந்தோம்னா நைட்டில் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுற ஹேபிட் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை தளர்ந்து தசைகள் வந்து தளர்ந்துருக்கா யூட்ரஸ் ப்ரொலாப்ஸாக இருக்கா இதற்கு நம்ம பயன்படுத்தலாம் சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா பெட்வெட் இருக்கும் நைட்டில் வந்து குழந்தைகளுமே வந்து பார்த்தோம்னா தூக்கத்திலேயே யூரின் போயிடுறா நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க குழந்தைகளுக்கும் இந்த கஷாயத்தை நம்ம கொடுத்தோம்னா நாலடிவில் மறைய ஆரம்பிக்கும் ஒருவேளை எனக்கு சுகர் இருக்குது பிளட் பிரஷர் இருக்குது வலிப்புக்கான மருந்துகள் நான் சாப்பிட்றேன்னா இதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும்போது இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பழக்கம் குறைய ஆரம்பிக்கும் தினமும் இல்லைன்னா வாரத்துக்கு இரண்டு நாள் வயிற்றுல நல்ல நல்லெண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிட்டு உடல் முழுவதுமே எண்ணெய் குளியல் எடுக்கும்போது தளர்ந்த தசைகள் எல்லாமே இருக்க நம்ம உடலில் அதிகமாக யூரியா கிரேட்டினைன் இருக்குது யூரிக் ஆசிட் இருக்குது அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கு இல்ல யூரிய அட்டாக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதற்கு ஏற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போது இரவு நேரம் சிறுநீர் கழிக்கும் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் நம்ம பெற முடியும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி